அடுத்து குடிநீர் பாடுறதுக்கு இன்னொரு முறை. இது இது புரிஞ்சுச்சா? இந்த கோழி மலத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்காது. இன்னொரு இன்னொரு சரக்கு நிப்பாடுறதுக்கு இன்னொரு புக்கில் இல்லாத இன்னொரு மெத்தடு. மண்புழு வாங்கிங்க, நாட்டு மண்புழு. மண்புழு மண்புழு தெரியும் இல்லையா? மண்ணிலலாம் இருக்குமே நாட்டு மண்புழுன்னு கேளுங்க, தெரியும். இப்போ நிறைய வந்து ஃபாரின்லேருந்து அதர் பீட்ஸ்லாம் நிறைய வருது. நாட்டு மண்புழு வாங்கிக்கணும். அந்த ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்புழு எடுத்துங்க. அதை வந்து சாரைய பாட்டில், அதாவது பிராந்தி பாட்டில், மிக்சி பாட்டில் எதுனா உள்ளத்துக்கு போட்டுருங்க. சரக்குக்குள்ளேயே அந்த மண்புழுலாம் அப்படியே உள்ளத்துக்கு போட்டணும். ஒரு பாதி அளவு ஃபுல்லாக போட்டிங்கன்னா இடம் பற்றாது. கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு ஒரு பாதி பாட்டில் இருக்கிற அளவுக்கு மது வச்சுட்டு உள்ள அதுக்குள்ளே இந்த மண்புழுலாம் உள்ளே போட்டணும். அப்படியே அந்த மண்புழுலாம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் செத்துரும். எல்லாம் உள்ளேருந்து மண்புழுவே செத்துரும். இல்லை மேலே தண்ணியில் போட்டால் இதெல்லாம் செத்துரும் இல்லையா? ஸோ மண்புழுலாம் செத்துரும். செத்ததுக்கப்புறம் அந்த மண்புழுவை வந்து எடுத்து ஒரு துணியில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சாலும் சரி, நிழலில் காய வச்சாலும் சரி, காய வச்சுங்க. காக்கா எறும்பு பூச்சியெலாம் எதுவும் எடுக்காத அளவுக்கு பார்த்துங்க, இல்லை காக்கா தூக்கி போயிடும். அந்த மண்புழு காய வச்சு பவுடர் ஆகிக்கணும். இதை நீங்கள் மந்திரம் சொல்லியும் கொடுக்கலாம், மந்திரம் சொல்லாமையும் கொடுக்கலாம். இது ஒரு தாந்திரிக முறை. இது அளவு உங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஊற்றுங்க சரக்கு வந்த மாதிரி அளவு பார்த்து தானே ஊற்றுங்க. அந்த மாதிரி எதுக்கு அளவு பாருங்கள். என்ன இப்போ ஒரு சிட்டிக்கு அளவு, ஒரு ஒரு ரெண்டு விரல் எடுக்கிற அளவு எடுத்துங்க. அதை வந்து மதுவில் கலந்து கொடுத்தாலும் சரி, அந்த பவுடர் அதுமாதிரி அந்த மண்புழு அந்த சாராய பாட்டில் போட்டு அதை சாவடிச்சு திரும்ப அதை எடுத்து காய வச்சு அதை பவுடராக்கி அந்த 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 மண்புழு அந்த பொடியை வந்து சரக்குலையோ இல்லை சாப்பாட்டுலையோ கலந்து கொடுத்தீங்கன்னா குடிப்பழக்கத்தை நிப்பாயிடுவாங்க தொடர்ந்து. அந்த ஊற வச்சதை என்ன பண்ண எடுத்து ஊற்றினுமா? நீங்கள் குடிச்சிருங்க. நான் குடிக்க மாட்டேன். தூக்கி போட்டுருங்க அதை. குடி அதே ஊற்றிடலாம்ல. அதை ஊற்றிடலாமா? இல்லை குடிக்கிற ஐடியா வேறு இருக்கா? இல்லை குடிக்கிற ஐடியா ஊற்றி வைக்கல, அவ்வளோதான். அதுக்கு வேலை இல்லை. அதையே அவங்களுக்கு கொடுக்கலாமா? போய் சேர்ந்துருவோம் அதோட. ஓகே ஓகே. இந்த உயிரை கொல்றதுக்கு கர்மம் வந்து சேருங்களா? அதுக்கு இங்கே இப்போ இப்போ கேளுங்க கேள்வியே. இந்த மண்புழு வந்து அந்த பாட்டை சரக்கு பாட்டில் போடுறோம் குருஜி, அது வந்து எப்படி பார்த்தாலும் நிறையா போடுறோம், அந்த உயிர் கொள்றோம்ல, அதனுடைய கர்மெல்லாம் வரும்ல, அதுக்கு எதனா எதனா மந்திரம் சொல்லுங்களா? என்ன நல்லவனா இருக்குன்னு சொன்னேன், இவ்வளோ நல்லவனா இருங்களே. இந்த மாந்திரியத்துக்காக சின்ன விஷயம் சில விஷயங்கள் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு வச்சுங்களேன். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அது கடவுள்கிட்ட வந்து அதுக்கான சாப விமோசனம், சாப நிவர்த்தி அது பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். கடவுள்கிட்ட வேண்டுங்க, இது ஒரு நல்ல காரியத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் அதை பண்ணுங்க. அதுக்கு மந்திரம் இல்லை, அது கொடுக்க மாதிரி, அது கொடுத்தனா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது என் பாட்டு எதாவது எடுத்து போய் எடுத்து கொண்டுட்டு அதுக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால தான் இந்த இந்த பச்சைகள் பறவைகள் இந்த விலங்குகளுக்கு உண்டான சாவ நிவர்த்தி மந்திரம் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதை வந்து அதை தவறாக பயன்படுத்திடுவாங்க. ஸோ அதனால வந்து இது இந்த மாதிரி காரியம். இப்போ நீங்கள் நம்ம ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னாலே அந்த மரத்துக்கிட்ட நம்ம வந்து உத்தரவு கேட்டுட்டு அந்த மரத்துக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக இல்லை கோயிலுக்காக அந்த வீட்டுக்காக அந்த மரத்தை நம்ம வெட்டுறோம். அதனால அதனால எனக்கு எந்த தோஷமும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சாப நிவர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம அதை எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணுறோம். நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ரெண்டு மூணு பேர் சாரில் தப்பு இல்லை. நான் அப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ ஒருத்தருக்கு குடிக்கிறதுக்கு மண்புழு வந்து ஒரு செடிக்கு கொடுக்குறோம், ஒரு நாள் கொடுக்கணுமா, எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படி நிப்பாட்ட வரைக்கும் கொடுங்க. அவர் மேஷம் ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெரியாமல் தான் கொடுக்கணும். தெரிஞ்சு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அவர் அவர் தெரிஞ்சு கொடுத்தா குடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க, கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது வேற ஏதாவது சாப்பிடக்கூடாதுங்களா? அசைவம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எது வேணா சாப்பிடலாம். ஏன்னா எது சாப்பிட்டா உள்ள இருக்க வெளில வந்துடும், எந்த பிரச்சனையும் வராது. வயிற்றுல அந்த மருந்து எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப சரக்கு அடிச்சுன்னா திரும்ப அவருக்கு வாந்தி தான் வரும். அவருக்கு சரக்கு அவருக்கு குடிக்கவே முடியாது, பாட்டில் எடுத்து வாயில் வைக்க முடியாது. இப்போ இந்த குடி நிப்பாட்டுறதுக்கு ஒரு மூணு மெத்தட் தெரிஞ்சிட்டிங்களா? இந்த மூணு மெத்தட் நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எப்படினா, இதில் வந்து அந்த கோழியோட மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை, இன்னும் ஸ்பீடாக வேலை செய்யும். இந்த மந்திர முறையும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். மந்திர உபாசனம் மந்திரம் ஜெபம் பண்ணிடணும். திருப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா குருஜி? அது வந்து இப்போ குண்டா இருக்கிறதுக்கு உடம்பு கண்டிப்பாக குறையுமா? லேடிஸ்க்கு குறையும். அடுத்து தண்ணி நிப்பாடுறதுக்கு ஏதாவது போதுமா? மூணு மூணு மெத்தட் போதுமா? போதும் போதும், ரொம்ப வேணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. அடுத்து அடுத்த அத்தியாயத்தில் பார்த்துக்கலாம்.